இயக்குனர் கீரா அவர்களின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் பெவின்ஸ்பால் அவர்களின் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் உன்னதமான படைப்பு எட்டு திக்கும் பர என்னும் திரைப்படம் தற்காலத்தில் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சினைகளை மையப்படுத்தி குறிப்பாக சாதிய முரண்பாடுகள் வர்க்க முரண்பாடுகள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் ஆகியவற்றை மையப்படுத்தி இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் செம்மஞ்சேரிக்கும் அண்மை காலமாக தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஆணவ கொலையை எதிர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற இடதுசாரி கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு புரட்சிகரமான படைப்பு எட்டு திக்கும் பற என்னும் இந்த திரைப்படம் குறிப்பாக சமுத்திரக்கனி அவர்கள் இந்த திரைப்படத்தில் அம்பேத்கர் என்னும் பெயரோடு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் வருகிறார் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் இளைஞர் மற்றும் வந்த இளம்பெண் ஆகியோருக்கு நடைமுறை சிக்கல் குறித்து எடுத்துச் சொல்லுகிற அறிவுரை மிகச் சிறப்பான கருத்துக்களை கொண்டதாக யதார்த்தமான வசனங்களாக அமைந்திருக்கின்றன படம் முழுவதும் வசனங்கள் மிகச் சிறப்பாக உள்ளது கேமராவும் மிக அருமையாக இந்த படைப்புக்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறது இந்த படத்தின் வெற்றிக்கு இசையும் நிச்சயமாக உற்ற துணை இருக்கும் அந்த அளவுக்கு கை தேர்ந்த வல்லுநர்களால் கலைஞர்களால் இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதில் எடுத்துக்கொண்ட கருத்து மிகவும் கான்ட்ரவர்ஷியல் கான்செப்ட் அதாவது கடுமையான விமர்சனங்களுக்கு அல்லது கருத்து மோதல்களுக்கு உணர்ச்சிகரமான சமூக சிக்கல்களை உருவாக்கும் அளவுக்கான ஒரு கரு வெளிப்படையாக சிலவற்றை சொல்லும் துணிச்சலை இயக்குனர் பெற்றிருக்கிறார் எப்படி காதல் இங்கே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் வர்க்கத்தின் பெயரால் கையாளப்படுகிறது அரசியல் ஆதாயம் தேடுகிறவர்கள் அதை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களும் எப்படி உழைக்கிற மக்களுக்கு எதிராக பாட்டாளி வர்க்கத்தினருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை மிக இலகுவாக எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் அண்மை காலமாக தமிழகத்தில் நடந்த பல்வேறு ஆணவ கொலைகளை மிக வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டி பேசியிருப்பது இந்த படத்துக்கு மேலும் சிறப்பு தருவதாக இருக்கிறது இயக்குனர் மற்றும் அவருக்கு துணை நிற்கிற அத்தனை பேரும் துணிச்சலாக இந்த கருவை கையாண்டு கையாண்டிருக்கிறார்கள் பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சமூக மரபுகளை தாண்டி காலங்காலமாக கடைபிடித்து வரப்படுகிற சமூக மரபுகளை தாண்டி வாழ வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் ஆனால் சாதி சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது இளம் தம்பதிகளை கொடூரமாக கொலை செய்வது எப்படி இங்கே திட்டமிடப்படுகிறது எவ்வாறு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதற்கு துணை நிற்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த படம் தோல் காட்டுகிறது இன்னும் சொல்லப்போனால் தருமபுரியிலே இளவரசன் திவ்யா காதல் எவ்வளவு பெரிய வன்முறைக்கு வித்திட்டது அல்லது அந்த காதலை பயன்படுத்தி கொண்டு சாதிய மதவாத சக்திகள் தமிழகத்தின் அமைதியை எப்படி சீர்குலைத்தார்கள் சட்டம் ஒழுங்கை எப்படி சீர்குலைத்தார்கள் என்பதையும் இந்த படம் அம்பலப்படுத்துகிறது அனிதாவுடைய பெயர் பேரறிவாளன் பெயர் அம்பேத்கருடைய பெயர் என்று இடதுசாரி பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இந்த கதைக்களத்தில் நின்று பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது